வணக்கம், நான் சுதாகர். இப்போது நம்ம ஃப்ரெஞ்ச் இலக்கியத்தை பற்றி பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி இப்போது ஒருத்தர் வந்து என்கிட்ட நிறைய ஒயிட் பேப்பர்ஸ் இருக்குது, இதை வச்சு நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னு கேட்டார்னா, நான் வந்து ஒரு புக்கை பிரிண்ட் பண்ண சொல்லுவேன். பேப்பர்லாம் நமக்கு எங்கேருந்து கிடைக்குது? மரங்கள்லேருந்து தான் கிடைக்குது. மரம் நமக்கு என்ன கொடுக்குது? ஆக்சிஜன் கொடுக்குது, நிழல் கொடுக்குது, வெயிலேருந்து நிழல் கொடுக்குது. கிட்டத்தட்ட புக்ஸ் கூட அந்த மாதிரி தான், நமக்கு வாழ்க்கைக்கு தேவையான சுவாசத்தை கொடுக்குது. இப்போது கஷ்ட காலத்தில் நம்ம இருக்கும்போது நமக்கு ஆறுதலாக நிழல் கொடுக்குதுங்க. அதனால் நான் கண்டிப்பாக ஒரு புக்கை தான் பிரிண்ட் பண்ண சொல்லி சஜஸ்ட் பண்ணுவேன். ஃப்ரெஞ்சில் 2001 தாகர் பென் ஜிவ்லோன் அப்படிங்கிற ஒரு எழுத்தாளர் த பிளைண்டிங் அப்சன்ஸ் ஆஃப் லைட் அப்படிங்கிற ஒரு நாவலை எழுதியிருக்காருங்க. அதில் என்னென்னா, 1971 ஜூலை 10 ஷீரேட் எனும் அரண்மனை இருக்குது. அது வந்து மொரோக்கோன்ற ஒரு நாடில் இருக்குது. அந்த நாட்டில் ஒரு பிறந்தநாள் நிகழ்ச்சி வந்து அந்த ஆண்டில் நடக்குது. அப்போது அரசினுடைய உயர் பதவியினர்கள் எல்லாருமே அங்கே கலந்துக்கிறாங்க, பொதுமக்களும் கலந்துக்கிறாங்க. அதில் எதிர்த்தாக்குதலாக ஒரு சில இராணுவ பகுதியினர் வந்து உள்ளே புகுந்துடுறாங்க. இப்போது ஒரு இவங்களுக்குள்ளே நடக்கிற போராட்டத்தில் ஒரு 22 இராணுவ வீரர்கள் வந்து உள்ளே வந்து சிக்கிக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு தண்டனை கொடுக்குறாங்க, சிறை தண்டனை. ஒவ்வொரு இராணுவ வீரருமே 6 முதல் 7 வரைக்கும் உயரமாக இருக்கிறாங்க. அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட சிறை பார்த்திங்கன்னா ஒரு 2.5 ஒரு துளியளவும் வெளிச்சம் இருக்காது. ஹைட்டு பார்த்திங்கன்னா 5 தான் இருக்கும். அவங்களால எந்திரிச்சு நிற்கக்கூட முடியாது. நின்னாங்கன்னா அவங்க தலை முட்டும். கிட்டத்தட்ட அந்த நிலை மட்டும்தான் அவங்களுக்கு வானம் மாதிரி. அதில் சுவாசிக்கிறதுக்கு ஒரு சின்ன ஓட்டை மட்டும்தான் நம்ம போட்டிருக்காங்க. அந்த துளியளவு தான் அவங்க வானத்தை பார்க்குறாங்க, காற்றை சுவாசிக்கிறாங்க, ஒரு வெளிச்சத்தை பார்க்குறாங்க. கிட்டத்தட்ட அந்த 5 உயரமுள்ள அந்த அறையில் பஞ்சபூதத்தையும் அந்த துளி ஓட்டையில் தான் பார்க்குறாங்க. 5 உணர்வுகளையும் அவங்க இழந்துடுறாங்க. ஏன்னா ஒரு ப்ராப்பராக பாத்ரூம் கூட இருக்காது. அதில் வர்ற அந்த கவிச்சி வாசம் கூட அவங்க நுகர்ந்துட்டு இருட்டிலே இருக்கிறாங்க. இரவுலேருந்து பகலாக மாறுற தருணத்தை கூட அவங்களால 18 பார்க்கவே முடியல. அந்த 22 தனித்தனியாக ஒரு சிறை கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா? அப்போது இதில் சலீம்கிற ஒருத்தர் மட்டும் மிக தன்னம்பிக்கையாக ஒருத்தர் இருக்கான். அவன் தான் இந்த ஒட்டுமொத்த நாவலையும் கதை சொல்லியாக இருக்கிறான். அவன் என்ன பண்ணுறான்னா, நமக்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு தண்டனை கிடச்சா என்ன பண்ணுவோம்? பயங்கரமாக புலம்புவோம். சே, நம்ம எப்படிலாம் இருந்தோம், இப்போ இவ்வளோ கஷ்டப்படுறோமே அப்படின்னு நினைப்போம். அவன் அந்த விஷயத்தில் ரொம்ப தெளிவாக இருந்தான். நம்ம இதுக்கு முன்னாடி எப்படியெல்லாம் இருந்தோம் அப்படிங்கிற நினைவுகளை உள்ளே கொண்டு வந்தோம் அப்படின்னா, நம்ம இப்போ வந்து ரொம்ப கஷ்டப்படுவோம். ஸோ பழசை எல்லாத்தையுமே மறக்க ஆசைப்படுறான். அடிக்கடி அவங்க அம்மா ஞாபகம் வருது, அவங்க காதலி ஞாபகமும் வருது. அதை அவனால் கண்ட்ரோல் பண்ண முடியல, ஆனால் அது ஒரு ப்ராக்டிஸாக எடுத்துக்கிறான், கண்ட்ரோல் பண்ணுறான். சரி, எதிர்காலத்தில் நம்ம எப்போ இந்த சிறையை விட்டு வெளியே போவோம், எப்போ ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற ஒரு ஒரு தன்னம்பிக்கையையும் யோசிக்கக்கூடாது. அப்படி யோசிச்சுட்டா சப்போஸ் அது நடக்கலைன்னு வச்சுக்கோங்களேன், என்ன ஆகும்? ஐயோ, நடக்கலையே அப்படின்னு சொல்லி ஒட்டுமொத்தமாக வருத்த ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் மணியை பத்தி யோசிச்சுட்டே இருக்கான். திடீர்னு அவன்கிட்ட போய் இன்னைக்கு என்ன கிழமை அப்படின்னு கேட்டா கரெக்டா சொல்லுவான், வருஷத்தை சொல்லுவான், தேதியை சொல்லுவான். அவனை வந்து கடிகார மனிதன் சொல்லிடுறாங்க. அப்படி ஒவ்வொரு நாளைக்கு 5 வந்து அவங்க இறைவனை தொழுகிறாங்க. அந்த தொழுதல் வந்து அவனுக்கு மிகப்பெரிய தன்னம்பிக்கையை உருவாக்குது. எப்பவுமே சிறையில் வந்து இருக்கும்போது பெரிய பெரிய மனிதர்கள்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, கதை எழுத ஆரம்பிப்பாங்க. ஏன்னா இலக்கியம் தான் நோய்க்கு மருந்து. கிட்டத்தட்ட சிறை வாழ்க்கையே நோய் தான், அது சாதாரண சிறை வாழ்க்கை. இங்க இருக்குது 2 கொஞ்சம் கூட அவங்களுக்கு வெளிச்சமே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு இடத்துல அந்த சலீம்கிறவன் தான் என்ன பண்ணுறான், எல்லாத்துக்கும் கதை சொல்லியாக மாறுறான். எல்லாத்தையும் கூப்பிட்டு வச்சு தன்னுடைய இலக்கியத்தை சொல்கிறான், கதையை சொல்கிறான். அப்போ அவன் கஷ்டத்துலேருந்து கொஞ்சம் வெளியே வரதை நம்புகிறான். ஒவ்வொருத்தருமே அந்த கதை சொல்லல் முறையில் வந்து ஈர்க்கப்படுறாங்க. அவங்க ஒவ்வொருத்தருமே சாகுறாங்க. எப்படின்னா, இப்போது ஒருத்தர் பாக்கெட்டில் பார்த்தீங்கன்னா பிஸ்கட் தராங்க, ஒரு காய்ந்த ரொட்டி, அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா கரப்பாம்பூச்சியோட முட்டையெல்லாம் இருக்குது. இருட்டில் என்ன தெரிய போகுது, அவன் எடுத்து சாப்பிட்ருப்பான், அதனால அவன் இறந்து போயிடுறான். அவனை வந்து மேலே வந்து புதைக்க வர்றாங்க. அப்போ வந்து ஒரு மரியாதை நிமித்தமாக எல்லாத்தையுமே வெளியே கொண்டு வராங்க. மொத அவங்க சக கைதி இறந்து போனதுக்கு கூட இருக்க எல்லாருமே பார்த்து சிரிக்கிற சந்தோஷப்படுறாங்க. வானத்தை பார்த்து அவங்க எவ்வளோ வருஷம் இருக்கும், வானத்தை பார்க்குறாங்க, தூய காற்றை சுவாசிக்கிறாங்க. இதெல்லாம் அவங்களுக்கு வந்து தப்பாகவே தெரியல. செத்து போனோட துணிகளோடைய கொஞ்சம் கொஞ்சம் மிஞ்சி போன துணியை கிழிச்சு அவங்களுக்கு கிழிஞ்ச இடத்துல அவங்க தச்சுக்கிறாங்க. அவங்களோட முகம் எல்லாமே ரொம்ப வாடி போகுது, சேவ் பண்ணாமல் இருக்கிறாங்க. ரொம்ப இருட்டு, தண்டனை வந்து ரொம்ப கொடுமையானது. அப்புறம் ஒரு நாள் இரவில் வந்து என்ன பண்ணுறாங்க, தேலை வந்து ஒவ்வொரு சிறையிலையாக வந்து உள்ளே கொட்டிடுறாங்க. அந்த இரவில் வந்து எப்படி தேல் வந்து நம்ம கண்ணுக்கு தெரியும், அதில் வந்து தேல் கடிச்சே ஒருத்தர் செத்து போயிடுறான். ஒரு காவலாளி, வெளியில் ஒரு 8 இருப்பாங்க. அவங்க வந்து உள்ளே செக் பண்ணுறாங்க, டார்ச் லைட் அடித்து செக் பண்ணி பார்க்கும்போது ஒருத்தனோட உடம்பு ஃபுல்லாக தேல் கடித்து மேலே ஈமர் மொச்சு கிடக்கு.
அப்படியே அவனை வெளியே டிஸ்கஸ் பண்ணுறாங்க. அப்போ திரும்பவும் வானத்தை பார்க்குறாங்க, சந்தோஷப்படுறாங்க. ஒவ்வொரு மரணத்தின்போதும் அவங்களுக்குள்ள எப்போ அடுத்து யார் சாக போகிறா, அடுத்து யாருக்கு நம்ம நன்றி சொல்ல போகிறோம் அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்க. அப்புறம் வந்து தேள் வந்து இந்த ஊறும்போது இந்த சலீம் என்ன பண்ணுறான்னா, அது சவுண்டை கேட்டு ஒவ்வொரு அதுக்கு எதிர்திசையில் நடக்க ஆரம்பிக்கிறான். இரவெல்லாம் தூங்கவே இல்லை, அப்படி போயிட்டுருக்கு. திடீர்னு ஒரு குறிப்பிட்ட காலத்தில் ஒரு வெள்ளை பறவை வந்து வருது, புறா வருது. அந்த புறா வந்து சமாதான புறாவாக ஒருவேளை அந்த மண்ணை நமக்கு அனுப்பிச்சிருப்பானோ அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிறாங்க. அந்த புறா வந்து பொது மன்னிப்புக்கு நம்ம வந்து தூது அனுப்பணும் பொது மன்னிப்பு துறைக்கு அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க. நம்ம வீட்டுக்கும் நம்ம உயிரோடு இருக்கோம் அப்படிங்கிற ஒரு ரகசியத்தை வந்து அவங்களுக்கு சொல்லணும், இந்த புறா வந்து போய் கொண்டு போய் சேர்க்குமா அப்படிங்கிற மாதிரி ஒரு கற்பனை பண்ணுறாங்க. ஒரு கவிதை மாதிரி அந்த கடவுள் மாதிரியும் கவிதை மாதிரியும் அந்த புறாவை பார்க்குறாங்க. அந்த புறா அவங்க அம்மாவுக்கு ஒரு கடிதம் எழுதுகிறான் கற்பனையில், நான் முத பிறக்கும்போது என்னை ஒரு போர்வியில் போத்துனீங்களே அந்த போர்வை எடுத்துகிட்டு வாங்க, கிட்டத்தட்ட நானும் உடம்பு மெலிஞ்சி ஒரு பயணத்தில் இருக்கிறேன், நீண்ட பயணத்தில் நான் உயிரோடு தான் இருக்கேன், நம்புங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். இதில் ஒட்டு மொத்தமாகவே பார்த்தீங்கன்னா தன்னோட உயிரை பற்றி தான் அவனுக்கு கவலை அதிகமாக இருந்துச்சு. நம்ம இப்போ கூட பார்த்தீங்கன்னா அந்த சொசைட்டியில் ஒரு எதிர்மறையான எண்ணங்கள் தோன்றபோது இந்த மாதிரி இலக்கியத்துக்குள்ளே மூழ்கிடணும், அதுதான் அவன் பண்ணான். எல்லா சந்தோஷமாக இருந்து கடைசி வரைக்கும் உயிரோடு வெளியே வந்தது காரணமே அவனோட கற்பனை இலக்கியம் இது தான். இப்போது நம்ம சமுதாயத்தில் நம்ம நாட்டில் பார்த்தீங்கன்னா கொரோனா வைரஸுங்கிற ஒரு எதிர்மறையான எண்ணம் இருக்குது, அதை பற்றின ஒரு பயமும் இருக்குது. இப்போது அந்த மாதிரியான எண்ணங்கள்லேருந்து வெளியே வரணும் அப்படின்னா நம்ம உயிர் மேலே நமக்கே ஒரு நம்பிக்கை வரணும், நம்மளால் இன்னொன்று செய்ய வேண்டிய காரியம் நிறையா இருக்குன்ற ஒரு தன்னம்பிக்கையோடு நம்ம போராடணும். சலீம் அந்த மாதிரி தான் இந்த நாவலில் பண்ணி கடைசியில் அவன் வந்து உயிரோடு வெளியே வருவான். அவன் வெளியே வந்ததுக்கப்புறம் அவங்க அம்மாவை போய் சந்திப்பான். கிட்டத்தட்ட 18 வருஷம் கழித்து அவன் வெளியே வரான், எல்லாருமே இறந்துருவாங்க. 18 வருஷம் கழித்து அவன் வெளியே வந்ததுக்கப்புறம் அவங்க அம்மாட்ட பேசுகிறான். சுற்றி இருக்க உறவினர்களுக்கெல்லாம் அடையாளமே தெரில, அவனோட சகோதரர்கள் பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாருக்கும். அவங்க அம்மாவுக்கு பார்த்திங்கன்னா இப்போ கேன்சர் இருக்கும், நம்பிக்கையாக சொல்லுவான் எதனால் உள்ளே போச்சு இந்த மாதிரி ஜெயிலுக்குள்ளே போனான் அப்படின்னா, அந்த பிறந்தநாள் நிகழ்ச்சியில் அவங்க அப்பாவை வந்து தேடுவான் அவன். அவங்க அப்பா வந்து அந்த அரசர்கிட்ட ஒரு கோமாளியாக இருந்திருப்பான், அவன் வந்து 2வது கல்யாணம் பண்ணியிருந்திருப்பான். அவங்க அம்மாவுக்கு துரோகம் இழைச்சிட்டு தான் அவன் உணர்வு வந்து அவரை கொலை பண்ணுறதுக்காக யோசிச்சுருப்பான், ஆனால் கொலை பண்ணியிருக்க மாட்டான். இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் அவங்க அம்மாட்ட சொல்கிறான். இது வந்து ஒரு புரட்சிகரமான நாவல். நீங்கள் எல்லாருமே ஒரு புரட்சி பண்ணணும், என்னென்னா ஒரு விரல் புரட்சி. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த ஒரு விரல் புரட்சி நீங்கள் பண்ணுறதுக்காக நான் 10 விரலில் தேங்க்ஸ் சொல்கிறேன்.